அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதல் நிருபம் 1:1 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள், தேவனுக்குள் கட்டப்பட வேண்டும் என்பதை குறித்து நம்ம பல வருடங்களாக தியானித்து வருகிறோம். இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறபடி, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கும் எழுகிறார். பிலிப்பியர்களை நிருபம் 3:9 நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு அப்படின்னு எழுதுகிறார். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழ்ந்தால்தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகைகளை கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் தான் முதலாவது என்ன செய்வாங்க, எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையில் எழுதப்பட்டிருக்கிறது 1:15:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பூமிக்கு வரமாட்டார், வானத்தில் வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது நினைச்சுவாங்க, அவங்க மட்டும்தான் எந்திப்பாங்க, மற்றவங்களாம் எந்திக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் பின்னால் வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து உலகத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது தான் அவங்கெல்லாம் எந்திச்சு நிற்பாங்க. இல்லையா. இந்த இதுக்காக தான் நம்ம வந்து ஆயத்தம் ஆகிறோம். சபை அதற்காக தான் என்ன செய்கிறது, ஆயத்தப்படுகிறது. ஏனென்றால் 1:4:17 அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவக்கும் காலமாக இருக்கிறது. இல்லையா. முதல்ல நியாய தீர்ப்பு எங்கே தான் வைக்கிறார், கர்த்தர் இந்த உலகத்துக்கு வைக்கலை, எங்கே தான் வைக்க போகிறாரு, சபைக்கு தான் வைக்க போகிறார். இல்லையா. சபைக்குள்ளே தான் முதல்ல நியாய தீர்ப்பு, அதுதான் ரகசிய வருகை. இயேசு சொன்னபடி மத்தேயு 25:1 1-13 நம்ம பார்த்தோம் என்றால், அங்கே 10 கன்னிகைகளினுடைய ஓமையை இயேசு சொல்கிறார். 10 பேர் சபைக்குள்ள இருந்தவங்க தான், ஆனால் 5 பேர்கிட்ட எல்லாத்துகிட்டையும் விளக்கு இருந்தது, ஆனால் 5 பேர்கிட்ட தான் எண்ணெய் இருந்தது. ஹல்லேலூயா. 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. மணமாலை வருகிற நேரத்தில் எண்ணெயை வாங்க போனாங்க. அதற்குள்ளே மணவாளர் வந்தார். இந்த 5 கன்னிகைகளும் மணவாளன் இருக்கிற அந்த அறைக்குள்ளே பிரவேசித்தார்கள். கதவு என்ன செய்துட்டு பூட்டப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ சபைக்குள்ளே தான் நியாய தீர்ப்பு வைக்கிறார். இயேசு ஏற்கனவே சொன்னார், அதாவது இந்த திருடனை போல நான் நிச்சயமாக வருவேன். மனுஷகுமாரன் எப்படி வருவார், காலையிலையோ மத்தியானமோ இரவிலோ திருடனை போல நிச்சயமாக வருவார். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அதே போல் 2 பேர் திரிகை திரிப்பார்கள், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்போ கைவிடப்படுதல் என்பது ஒன்று இருக்கிறது இயேசு சொன்ன வார்த்தையின்படி. எப்படி அவர் சொல்கிறாரு, லூக்கா 17 பார்க்கும்போது 26 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். இல்லையா. நோவாவின் காலத்தில் நிறைய ஜனங்கள் இருந்தாங்க, ஆனால் அன்றைக்கு காக்கப்பட்டது நோவாவின் பேழைக்குள்ளே பிரவேசித்தவர்கள் 8 பேர் மாத்திரமே. இல்லையா. அப்போ அது நோவாவின் குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது, மற்ற எல்லாரும் கைவிடப்பட்டார்கள், எல்லாரும் ஜலப்பிரளயத்தில் அழிந்து போனார்கள். அதே போல் தான் இயேசு திரும்ப சொல்கிறாரு, லோத்துவினுடைய நாட்களில் நடந்தது போல் மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். ஹல்லேலூயா. சோதங்கோமரா பட்டணத்தை கர்த்தர் அழிக்க வருகிறார், தூதர்களை அனுப்புகிறார். அங்கே
நோவாவின் குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்ற அந்த லோத்தின் குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டு அவங்க வெளியே அனுப்பி விடுறாங்க. மற்ற எல்லாரும் என்ன செய்தாங்க? அழிந்து போனார்கள். ஹல்லேலூயா. அதே போல தான் மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு சுவிசேஷத்தை உலகம் அழிய போகுது அழிய போகுது அழிய போகுதுன்னு சொல்லி நோவா அந்த ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் சொன்னார். நோவாவின் வேலையை ஒரு மனுஷன் செஞ்சிருப்பாரா? அவர் செய்த அந்த வேலையை ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. நிறைய பேர் இருந்தால் தான் அவ்வளோ பெரிய வேலையை உண்டு பண்ண முடியும். அவங்களுக்கு அவர் சொல்லியிருப்பார், அவர் கூட இருந்த மக்களுக்கு சொல்லியிருப்பார், இந்த உலகம் என்ன செய்ய போகுது? அழிய போகுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து மழை பெய்யவே இல்லை, பூமியிலேருந்து தான் பனி என்ன செஞ்சது வந்தது. அதில் தான் புல் பூண்டுகள் எல்லாம் அதெல்லாம் செழிப்பாக இருந்துச்சு. வானத்துலேருந்து மழையே பெய்யவே இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, இதை நான் தண்ணீரால் என்ன செய்ய போகிறேன்? அழிச்சிருவேன் இந்த பூமியை. இந்த ஜனங்கள் ரொம்ப பாவத்தை தண்ணீரை போல் பருகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நினைவுகளின் தோற்றங்கள் எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? மிகவும் அக்கிரமமாக இருக்கிறது. ஆகையினால் இந்த ஜனத்தை நான் அழிக்கப் போகிறேன். அப்புறம் நோவா போய் சொல்லியிருப்பார், இப்படி மழை பெரிய தண்ணி வரப்போகுது எல்லாம் அழிஞ்சிருவோம் அப்படி சொன்னால் மழையே யாரும் என்ன செய்யலை, இது வரைக்கும் பார்த்ததில்லை. எங்கேருந்து தண்ணி வரும்? தண்ணியே நம்ம ஒரு இடத்துலேருந்து வரல, எப்படி அழிய போகுது அப்படின்னு சொல்லி அவரை நினச்சிதாங்க கேள்வி பண்ணாங்க. அப்படி தான் இன்றைக்கும் இயேசு வரப்போகிறார், அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு வரப்போகிறதாவது சொல்கிறதாது, இப்படி 2000 வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அவர் எங்கே வரப்போகிறார்? இப்படி தான் உலகத்தில் மக்கள் நினைச்சாங்க. நினைக்கிறபடியினால் அவர் வருகைக்கு ஒரு புத்தி உள்ள கன்னிகைகளாய் ஆயத்தம் உள்ளவர்களாக இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளை எனக்கு சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு அந்த உலகத்தின் முடிவுக்கும் என்னுடைய வருகைக்கும் அடையாளம். அப்போஸ்தலர் கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கு அடையாளம் என்ன என்று கேட்ட பொழுது மத்தேயு 24 மார்க்கு 13 லூக்கா 21 இதிலெல்லாம் வந்து இயேசு வந்து அந்த காரியங்களை சொல்லியிருக்கிறார். மத்தேயுல 24 12 வாசிங்க, அக்கிரமம் மிகுதி ஆவதினால் இன்றைக்கு இந்த உலகத்தில் எதாவது நடந்து கொண்டிருக்கிறது. அக்கிரமம் என்ன செய்யுது? மிகுதி ஆகி அன்பு என்ன செய்துட்டு தணிந்துட்டு. அதனால தான் இன்றைக்கு பச்சை குழந்தைகள் முதல்ல பாலியல் வன்கொடுமைகள் என்ன செய்யுது நடக்கு. இல்லையா, ராசிகா என்ற ஒரு 7 பிள்ளைய அங்கே அந்த RSS-காரர்கள் அவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் கருவறையிலே அவங்க சொல்கிற கோவில் கருவறையிலே இப்படி தவறுலாம் நடந்த காரியங்கள் உண்டு. அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அப்போது அக்கிரமம் இந்த உலகத்தில் என்ன செய்யுது? மிகுதியாக இயேசு சொன்ன வார்த்தை இன்றைக்கி நிறைவேறி கொண்டிருக்கிறது. அன்பு என்ன செஞ்சுட்டு தணிந்து போய் கொண்டிருக்கிற நிலைமையில் இருக்கிறோம். இல்லையா. அப்புறம் என்ன சொல்கிறாரு, முடிவு பரியந்தம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் தன்னை காத்து கொண்டு இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடம் ஒன்று கூட இல்லை என்று சொல்லி எல்லா இடத்துலையும் அறிவிக்கப்பட்டு விட வேண்டும். அவ்வளோதான். நான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு எல்லாரும் மனம் திரும்பி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு உலகம் முழுவதும் அந்த ஆயத்தமான பிறகு நான் வாரன் இயேசு சொல்லவே இல்லை. சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அங்கே மார்க்கு 16:15-16 வாசிங்க, சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்,
அதை கேட்டு விசுவாசம் உள்ளவனாகி பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மூலிகை ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அதை விசுவாசிக்காதவன், அதை ஏற்றுக்கொள்ளாதவனோ அவனுக்கு நரகம் ஆயத்தமாக இருக்கிறது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று இயேசுவே இருக்கிறான். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகம் எங்கிலும் அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கி யாரும் சாக்கு போக்கே சொல்ல முடியாது, நான் இதை வந்து எனக்கு தெரியாத, இந்த சுவிசேஷத்தை நான் ஒன்றும் எனக்கு கேள்வியே படலையே அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தருமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி டிவி வழியாக, இன்டர்நெட் வழியாக எங்கெல்லாம் உலகத்துக்குள்ளே எப்படிலாம் போகணுமோ அங்கெல்லாம் சுவிசேஷம் என்ன செய்யுது போய்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யார் நான் இதை கேள்விப்படலன்னு சொல்ல முடியாது. அப்படி அறிவிக்கப்படாத இடம், ஆதிவாசிகள் அந்த இடங்கள் கூட போயிடுச்சு, மலைவாழ் மக்கள் இருக்கிற இடம், அப்படிப்பட்ட இடத்துக்கு கூட நீ சுவிசேஷம் கடந்து போய்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், யோவான் 15:22 இயேசு அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து சொன்னார், நான் உங்களிடத்தில் நான் வந்து அவங்ககிட்ட பேசாமல் இருந்திருந்தேன்னா பாவம் இராது, ஆனால் இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமே. சாக்கு போக்கே யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் எனக்கு தெரியாத இப்படிலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது அவருடைய வருகையில். ஹல்லேலூயா. அதனால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே நம்மை அர்ப்பணித்து வாழ்ந்தால்தான் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. இல்லை நான் சபைக்கு போகிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் வந்து பரலோகத்துக்கு போயிடும் அப்படின்னு விதப்பில் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு அவனை நான் ஒப்பிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவருடைய வசனத்தின்படி வாழணும், அவருடைய சத்தியத்துக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கணும். பொல்லாத சத்தியங்கள், புரட்டுற சத்தியங்கள் எல்லாம் நிறையா வந்திருக்குது. அதெல்லாம் அறிந்து கிறிஸ்துவுக்குள்ளே சரியான அவருடைய வழியில் நாம் நிற்கும் பொழுது தான் பரலோக ராஜ்யத்தை நினைச்ச முடியும், சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை குறித்து நம்ம முதல்ல கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை தியானித்தோம். ரெண்டாவதாக கர்த்தருக்குள் தேவனுடைய பிள்ளைகள் எவைகளை குறித்து மேன்மை பாராட்டி வாழ முடியும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். மூன்றாவதாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 12:2 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறார் அதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன், அவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையன எல்லாம் என்ன செய்யணும்? ஒளிந்து போக வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கேன் சொல்லிட்டு பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு உண்மையான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு உத்தமமான வாழ்க்கை, நம்ம எதை பேசுகிறாலும் கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய சந்நிதியில் பேசுகிறேன் என்ற உணர்வோடு பேசுகிற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் சபைக்குள்ளே நாங்கள் எல்லோரும் அவர் தலையாக இருக்கிறார், நாங்கள் எல்லோரும் அவருடைய சரீரத்தினுடைய அவயவங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று நாங்கள் பிழைத்திருக்கிறோம், அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் இருக்கிறோம் அப்படின்னு 6 காரியங்களை நாம் தியானித்துட்டு 7வது காரியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1:22 எழுதுகிறார், மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமரியாதவனாய் இருந்தேன். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் எங்கே இருக்கிறான்னா கிறிஸ்துவுக்குள்ளான சபைக்குள் இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவுக்குள்ளான சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய நிருபம் 3:15 அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்குள்ளான சபை எப்படி இருக்கிறது என்பதை எழுதுகிறார். தாமதிப்பேனாயில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சபையில் எதுதான் தூணும் ஆதாரமாக இருக்குது? சத்தியம்தான் தூணும்
ஆதாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை எல்லாவற்றிலிருந்து நிஜம் விடுதலையாக்கும் சொல்லியிருக்கிறார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்கள் என்று அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி 26:2 சொல்கிறார். அப்போ சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக வாசல் நிச்சயம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ள இந்த சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அங்கே சொல்கிறாரு, இந்த சபையில் நடக்க வேண்டிய வகையை நீங்கள் நிச்சயம் அறிந்து கொள்ளும்படி, தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை நான் உனக்கு எழுதுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வீட்டில் எப்படி நம்ம நடந்தால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த வார்த்தைகளை, அந்த ரெண்டு நிருபங்களில் திமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறத நம்ம ஒவ்வொன்றாக நாம் என்ன செய்கிறோம், தியானித்து வருகிறோம். ஹல்லேலூயா. அதில் 14 காரியங்களை நாம் தியானித்துட்டோம். இன்றைக்கி 15 காரியத்தை போன வாரத்தில் நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். 1 தீமோத்தேயு நிருபம் 4:15 வசனத்தை எடுத்து உள்ளாசிங்க. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளில் நிலைத்திரு என்று எழுதுகிறான். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கே நிச்சயில வரலை. கிறிஸ்துவம் என்பது மதம் கிடையாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவம் என்பது மார்க்கம். பரலோகத்துக்கு போகிற மார்க்கத்தை உண்டு பண்ணும்படியாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு என்ன செய்தார், வந்தார். ஹல்லேலூயா. வழி, கிறிஸ்துவம் என்பது வழிதான், மார்க்கம், வாழ்க்கை. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ்கிற வாழ்க்கையில், நாம் பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கையில் என்னை கொண்டு செல்லும்படியாகத்தான் இயேசு தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை என்ன செய்திருக்கிறார், சிந்தியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடப்படியில் 20:28 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அவருடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி சபையை தான் நினைச்சிருக்கிறாரு, சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறார். அவர் கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்க வரலை, சபையை ஸ்தாபிக்க தான் வந்தார். ஹல்லேலூயா. அந்த சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் தேறினவர்களாக வளரணுமா. ஹல்லேலூயா. தேறினவர்களாக வளர்ந்து கொண்டே இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் அந்த வளர்ச்சி நமக்கு இருக்குதா? ஏதோ நான் பிறந்ததுலேருந்தே நான் கிறிஸ்தவன் அப்படின்ட்டு அப்படியேங்கிற நிலைமையில் நம்ம பேரக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே அவர் எதிர்பார்க்கிற விசுவாசத்துக்குள்ளே வளர்கிற வாழ்க்கை, இப்படி நிறையா வளர், அவர் அறிகிற அறிவில் நம்ம வளரணும். ஹல்லேலூயா. தேவனுக்குள்ளாக கனி கொடுக்குற வாழ்க்கையில் வளரணும். இப்படி நம்ம போன வாரம் நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி வர வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை ஒவ்வொருவரும் பிரயாசப்பட வேண்டும். அதனால தான் போன வாரம் நம்ம தியானிக்கும் போது 2 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2:17-18 நாம் தியானித்தோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் முதல்ல, அதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று ரோமர்கள் நிறுவனம் 8:9 பின்பகுதியில் எழுதுகிறார். நான் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெறலைன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியாது. ஏன்னா இயேசு சொன்னார், நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நிச்சயம் பண்ணிக்க பிரவேசிக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து எனக்கு வந்துட்டார் அப்படிங்கிறத நான் எப்படி அறிந்து கொள்வது? இப்போ நான் சின்ன பையனில் 10 புது நன்மை
அதுக்கு பிறகு உறுதி பூசுதல். உறுதி பூசுதலில் என்ன செய்வாங்க, அப்படி கண்ணத்தில் ஒரு அடி கொடுப்பார். பரிசுத்தாவுடைய அபிஷேகம் வந்துருமா? பரிசுத்தாவுடைய அபிஷேகம் வரும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தலையில் கை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். உடனே அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் என்ன செய்தார்கள், உரைத்தார்கள். முதல்ல கொடுக்குறவருக்கு அபிஷேகம் இருக்கணும், இல்லையா? அப்போ நம்ம வந்து பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாகமாக இருக்கிறவங்கெல்லாம் என் ஏனத்தில் வாங்க, நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாக தர்றேன்னு சொல்லியிருக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவை அந்த வீட்டுக்குள்ளே அவர் பூட்டியிருக்கிற வீட்டுக்குள்ளே வர்றாரு. உங்களுக்கு சமாதானம் சொல்கிறாரு. அப்போஸ்தலர்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆவின்னு நினைக்காங்க. திருப்பி எல்லாம் வெளிப்படுத்துகிறாரு. அது பிறகு இயேசு அவங்களுக்கு ஊதி பரிசுத்தாவியை என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியை ஊதிட்டார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு. திருப்பி எதுக்கு, அதே இயேசு, நீ உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதங்கள் என்று இயேசு ஏன்னு சொன்னார். இன்றைக்கி அன்றைக்கி இயேசு ஊதினார்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் ஊதிக்கிட்டு இருக்காங்க பரிசுத்த ஆவியை. பரிசுத்த ஆவியானவரை நம்ம காத்திருந்து என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் காத்திருந்தார்கள். மேலே வீட்டில் இயேசு உயிர்த்தெழுந்த 40வது நாள் பரலோகத்துக்கு போகிறாரு. 50வது நாளில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், அக்னி நாவாக ஒவ்வொரு பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்தார், அங்கே இறங்கினார். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாஞ்சையாக இருந்தால் கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார், கொடுப்பார். ஆராதனை வேளையில் கொடுப்பார், நம்முடைய ஜப வேளையில் கொடுப்பார். நம்ம தாகத்தோடு நம்ம ஆண்டவருடைய எவ்வளோவா என்னெல்லாமே கேட்குறோம் அதெல்லாம் கொடுக்குறாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஏன் பரிசுத்தாவியை கேட்குறீங்களா? எனக்கு அது வேணும், இது வேணும், வீடு வேணும், கார் வேணும், வேலை வேணும், தொழில் வேணும், இன்றைக்கி எனக்கு தொழில் நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும், எல்லாம் கேட்கும். இன்றைக்கி எனக்கு பரிசுத்தாவியை தாங்கன்னு கேட்கும், கேட்கோமா? கேட்டால் நிச்சயமாக நினச்சிவார் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றவர்களாக இருந்து அந்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்களை நடத்துவார். வேதம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களின் நிறுவனம் 8:14 வசனத்தில் சொல்கிறாரு, எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லணுன்னாலே பரிசுத்தாவுடைய அபிஷேகம் இருக்கணும். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் பிள்ளை, நான் இயேசு பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்கணும்னா பரிசுத்தாவுடைய அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகம் பெறாமல் அவர் பிள்ளையாக இருக்க முடியாது. அதனால தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக புத்திரராக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். ஆவியானவரால் யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8:1 சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு 7வது அதிகாரத்தில் ரோமருக்கு 7:25 நான் நிர்பந்தனமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலேருந்து யார் என்னை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எதனால், அங்கே ரோமர் 8:1 சொல்கிறார், ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கோ ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்குள்ள இருக்கும். அந்த ஆவியானவர் எப்பவும் என்ன செய்கிறார், எதனால் இப்போ நான் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, எதனால் நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும், அவர் எப்பொழுதும் என்னை பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து என்ன செய்கிறார், உணர்த்துகிறார். நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு காட்டுகிறார். இல்லையா, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தர்றார். ஒரு சின்ன தப்பு பண்ணாலோ, ஒரு கோபப்பட்டாலோ, எரிச்சல் பட்டாலோ, ஒரு தவறு பண்ணிட்டாலோ, சின்ன காரியமாக இருந்தாலும் உடனே உணர்த்தி சரி பண்ணுவார். அதனால தான் சொல்கிறார், அந்த அவர் இந்த ஆவியானவராலே நம் மகிமை மேல் அடைந்து என்ன செய்யணும், மறுரூபம் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் அவர் நம்மை ஒரு நொடி பொழுதில் என்ன செய்வார், மறுரூபமாக்குவார். ஹலோ இல்லையா. அங்கே சொல்கிறார்ல பிலிப்பியர்கள் நிறுவனம் 3:20-21 வசனத்து வாசிங்க, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது,
நமக்கு இந்த பூமியில குடியிருப்பு கிடையாது, இது டெம்பரரி. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அங்கே இருந்து அவர் வர்றதை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே இந்த அற்பமான சரணத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அவர் அந்த நேரத்தில் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இங்கே நம்ம மறுரூபத்து ஆகிக்கொண்டே இருக்கணும். நான் எப்படினாலும் இருப்பேன், அவர் வரும்போது என்னை மறுரூபமாக்கி தூக்கிட்டு போயிடுவார், அது நடக்காது. ஹல்லேலூயா. நான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்யணும்? மறுரூபமாக வேண்டும். அதனால தான் ஏ அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ரோமர்கள் எழுதிய நிருபம் 8:28 வாசிங்க. தேவனிடத்தில் நம்ம அன்பு கூர்ந்தா நம்ம வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நமக்கு நடக்க செய்கிற தேவன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நம்மளை எதுக்காக தேவன் தெரிந்து கொண்டாரு? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம் மாறுறதுக்கு தான் என்ன தேவன் முன்குறித்திருக்கிறார். அல்லையா? அப்ப இயேசுவை போல நாம் மாறணும், அவருடைய குணங்கள் எனக்குள்ள வரணும். அது எப்போ வரும்? அவரை அறிகிற அறிவினால் அவருடைய திவ்ய சுவாபங்களுக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகிறோம். அல்லையா? அப்போ கிறிஸ்துவை போல நாம் மாறலைன்னா, ஏன்னா பரலோகத்தில் அவர் தான் இருக்கார். நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போனால் அவரை போல மாறினா தான் போக முடியும்னு அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார். அல்லையா? நல்லா கவனமாக கேளுங்க. நம்ம சும்மா நான் இப்படி இருந்துட்டு நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், ஆண்டவர் பரலோகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப 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 கஷ்டம், அதை முதல்ல உணரணும். சும்மா ஈஸியாக பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறது நடக்காது. அதனால தான் இயேசு சொன்னார் லூக்கா 13:24 இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். நீங்கள் பிரயாசப்படுங்க, அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அது அவர்களால் கூடாமற் போகும். இந்த பயம் இருக்கணும். அதனால தான் சொல்கிறாரு ரட்சிப்பு வந்துட்டு என்னை நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் அவர் சொல்கிறாரு எபிரேயர்களுக்கு 2:4 இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால் வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? அல்ல இல்லையா? ஒருத்தன் அறியாமல் இருந்தால் அவனுக்கு கொஞ்சம் தான் அடிபடும். எல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்கிறவனுக்கு அநேக அடிகள் உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். அல்ல இல்லையா? அப்போ பரலோக ராஜ்யம் நம்ம நீங்களால சுதந்திரிக்கணும்னா இந்த ரட்சிப்பை குறித்து ஒரு பயம் இருக்கணும். நம்ம எப்பொழுதும் கிறிஸ்துக்குள்ள அவரை போல மாறுறதுக்கு நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவர்களாய் தேறினோம்னா என்னது? நம்ம மர்வமாகிற வாழ்க்கை, புதிய சிருஷ்டியாக வாழ்கிற வாழ்க்கை. அதே போல் கிறிஸ்துவுக்குள்ள அவர் சாயல் நமக்குள்ள என்ன செய்யணுமா? வெளிப்படுகிற வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டும். இதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அல்லையா? எதுக்காக சபையில் சேர்த்து கொண்டு வந்தார்? சபையை தான் கர்த்தர் நேசிக்கிறார். இந்த சபைக்காக தான் ஜீவனம் கொடுத்தாரு, இந்த சபைக்காக தான் வரப்போகிறார் மீண்டும். அல்லையா? மணவாட்டி சபைக்காக தான் வரப்போகிறார். அல்லையா? அதனால் சபையில் அன்பு கூர்ந்து என்ன செய்கிறாருன்னா எபேசியர்களுக்கு 5:25 பின்பகுதியிலிருந்து குடும்பத்துக்கும் சபைக்கும் அவர் அந்த ஒற்றுமையை காண்பித்து பேசுகிறாரு. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு அதற்காகவே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இல்லையா? பாருங்க, சபைக்காக தான் ஜீவனே கொடுத்துருக்கிறார். எதனால? இந்த இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தில் வாழும்போது எல்லா காரியத்துக்கும் போய் அதனால தான் சொல்கிறேன்ல, ஒருத்தங்க வந்து
இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட பின்பு எபிரேயர் 10:26-27 இந்த 29 வசனத்தில் பார்க்குறோம். சத்தியத்தை அறிந்த பின்பும் மனப்பூர்வமாக பாவம் செய்தால் அதுக்கு பரிகாரம் ஒன்றுமே என்ன கிடையாது. ஆண்டவர் ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கன்னு போய் அழுதா கழுவிடுவாரா? கிடையாது. ஆனால் இந்த உலகத்துக்குள்ளே தான் வாழ்கிறோம். ஆனாலும் நம்மளுக்கு என்ன செய்கிறோம், சின்ன சின்ன காரியத்தில் நம்ம பலவீனமான மனுஷர்கள். அதனால் வரும்பொழுது இது எப்படி சுத்திகரிக்கப்படுதுன்னா, வசனத்தை கேட்கும்போதே உங்களுக்குள்ள அந்த உணர்வு வருது இல்லை, நம்ம இப்படி இருந்துட்டோமே, அப்பொழுதே நம்மை சுத்திகரிக்கிறார். அல்ல இல்லையா? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முடிக்கிறால் சுத்திகரிக்கிற தேவன். அல்ல இல்லையா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துகிறோம்னா, அவரை மீண்டும் மீண்டும் நம்ம சிலுவையில் என்ன செய்கிறோம், அரைகிறவர்களாக இருக்கிறோம். அல்ல இல்லையா? அதுக்காக இயேசு அந்த ரத்தத்தை சீப்பாக வைக்கலை. அல்ல இல்லையா? நம்ம என்ன இன்றைக்கி எப்படின்னா, என்ன செஞ்சாலும் இயேசுவின் ரத்தத்தினால் நீ எப்படினாலும் வாழ்ந்துக்க, இயேசுவின் ரத்தத்தினால் நீ கழுவி பரிசுத்தப்படுத்துங்கன்னா பரிசுத்தப்படுத்திடுவார். அது நடக்காது. அல்ல இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவ்வளோ என்ன சீப்பா? ரட்சிப்புக்காக அவர் தம்முடைய விளையாட ரத்தத்தை நினைச்சிருக்கிறாரு, சிந்திருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வுடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா இரக்கம் பெறுவான், மன திருப்புதல் கேட்ட துக்கத்தோடு கர்த்தரிடத்தில் ரத்த பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி ரத்தத்தினால் நீ கழுவி பரிசுத்தப்படுத்தினா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரித்து எல்லா அநியாயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிறது. அல்ல இல்லையா? அதுக்கு பிறகு நம்ம கேட்குற சத்தியத்தை கேட்டு திருவசனத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியானவராலே மய்மையுமே மய்மை அடைந்து அந்த ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிந்த பின்பும் மனப்பூர்வமாக பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு இயேசுவை ரத்தத்தினால் இப்படி செஞ்சுட்டேன் என் ரத்தத்தினால் கழுவுனேன், அங்கே ரத்தம் கழுவாது. அல்ல இல்லையா? சின்ன சின்ன காரியங்கள், ஏன்னா சபைக்கு போகிறவங்க எல்லாரும் முற்றும் அப்படியே 100% பரிசுத்தவர்களாக இருக்காங்க. சின்ன சின்ன பலவீனங்கள் என்ன செய்யும், இருக்கும். ஒரு கோபத்தில் இவங்க இப்போ இப்படி பேசிட்டாங்க வச்சு, ஏன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்மெல்லாம் ஒயிட் ஷர்ட் போட்ட ஆட்கள். ஒரு சொட்டு இங்கு அதில் தெரிச்சிட்டா பார்க்குறவங்களாம் என்ன செய்வாங்க, உங்கள் சட்டைகளை இங்கு தெரிச்சிட்டு, இங்கு பட்டிருக்க பிரதர் சிஸ்டர் இங்கு பட்டுட்டு உங்கள் சேலைகளை யார் சொல்லுவா? ஃபுல்லாக புழுவில் இருக்கிற ஆட்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க புழுவாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்மளை என்ன சொல்லிடுவாங்க, உங்கள் இதில் ஒரு புழு கிடக்கு. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி சின்ன சின்ன காரியம், ஏன்னா நீங்கள் திடீர்னு 4 பேருக்கு முன்னால் இருக்கிற இடத்துல கோபத்தில் ஒரு வார்த்தையை டக்கு, இவங்களாம் சபைக்கு போகிறாங்க இப்படி பேசுகிறாங்களே. ஆனால் நமக்கு என்ன செஞ்சிடும், ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் பண்ணி போடும்போது, ஐயோ நம்ம இப்படி பேசிட்டேன் ஆண்டவரே. அப்போ என்ன செய்கிறாரு, அந்த உணர்விலேயே அவருடைய நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் நீங்கள் நினச்சிருங்க கழுவப்படுவீங்க. ஆவியானவர் உணர்த்தும் போதெல்லாம் நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீங்க. அல்ல இல்லையா? ஆனால் மனப்பூர்வமாக பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் சில பேர். சபைகள் இருக்கிற பெரிய ஆட்கள் தான் சில மனப்பூர்வமாக துணிகரமான பாவங்கள். அல்ல இல்லையா? அதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, அதை சொல்லிட்டார். அல்ல இல்லையா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியான எனக்கு உணர்த்துற காரியத்துக்கு நான் என்ன செய்யணும், நான் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நான் பாவத்தை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். ஏன்னா கிருபையின் ஆவியானவர் அவர். அல்ல இல்லையா? நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை என்ன செய்ய தான் மேற்கொள்ளாது. அல்ல இல்லையா? அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே அவருடைய சாயலை அடையும்படியாக ஒரு மறுரூபம் ஆகிற வாழ்க்கை எனக்குள்ளே என்ன செய்யணும், வரணும். அதனால தான் சொல்கிறாரு, நீ தேர்கிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே நீ சிந்தித்து இவைகளில் நீ நிலைத்திரு. நம்ம சிந்தனைக்குள்ளே எப்படி இருக்கணும், நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் அவரை போல் மாறணும், அவரை போல் வாழணும், அப்படி பரிசுத்தமுள்ள வாழ்க்கையில் நான் நிலைத்திருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய சாயல் எனக்குள்ளே வெளிப்படணும். இந்த எண்ணம் என்னை பார்க்குறவங்க இவங்களை கிறிஸ்துவுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லணும் அப்படி என்னை உருவாக்குங்க ஆண்டவர். இந்த சிந்தனை வரணும் நமக்குள்ள. அல்ல இல்லையா? அப்படி அதுக்குள்ளே வளரணும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, எப்படி வளரணும், எபேசியர்கள் 4:15 அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக செய்தார். எப்படி செய்தார், அது எதனால செய்ய, எதை கொண்டு செய்கிறாரு? இப்போ 11 வசனத்திலிருந்து வாசிங்க,
தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பாருங்க பூரண புருஷராகும் வரைக்கும் அப்ப சபைக்குள்ள இது பாருங்க சபை எதுக்கு ஏற்படுத்தினாருங்கிறது தான் இந்த முக்கியமான வசனம் இது நம்ம எல்லாரும் குமாரனை பற்றும் விசுவாசத்தில் ஒருமைப்பட்டவர்களாகி அவரை அறிகிற விசுவாசத்தில் அவரை அறிகிற அறிவிலும் நம்ம நினைச்சினும் வளரணும் பூரண புருஷர்களாக மாறணுமா பூரணமானதான் அதனால தான் சொன்னார் உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள் என்று மத்தேயு 5:48 இயேசு சொன்னார் அப்போ பாருங்கள் பூரணப்பட்டால் தான் பரலோகராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் பூரணம் இல்லாமல் பரலோகராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது போக முடியாது ஹல்லேலூயா அதனால் பூரணப்படுத்துறதுக்காக பூரண புருஷராகும்படிக்கும் அந்த சபைக்குள்ளே பரிசுத்தவான்களை என்ன செய்கிறாரா சீர்படுத்துகிறார் பரிசுத்தமானங்கள் இருக்காங்க ஏன்னா கொரிந்து சபைக்கு எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா கொரிந்து சபையில் உள்ள பரிசுத்தமானங்களுக்கும் பரிசுத்தமாக்கப்பட அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதுகிற நிருபமாகுது சபைக்குள்ளே எப்படி இருக்குமா ரெண்டு கூட்டம் இருக்கும் ஒன்று பரிசுத்தத்துக்குள்ள அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க அல்ல இல்லையா இன்னொரு கூட்டம் பலவீனம் இருக்கும் ஆனால் பரிசுத்தமாக்கப்பட அழைக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க அதை உனக்கு புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் ஒரே ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க விசுவாசத்தில் எல்லாரும் ஒரே ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க அதனால தான் சொல்கிறாரு விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவங்கள நீங்கள் நினச்சிடாதீங்க நீங்கள் தள்ளிடாதீங்க அப்படி சொல்கிறாரு ஹலோ இல்லையா அவங்க வளருவாங்க கிறிஸ்துவுக்குள்ளே அதுக்கு சாட்சியம் நம்ம இருக்க நம்மளை பார்த்து அவங்க நினச்சிவாங்க வளருவாங்க அப்போ அங்கே பரிசுத்தமானங்களை சீர்பொருந்தும் பொருட்டு சபை எதுக்காக ஏற்படுத்தியிருக்க சுவிசேஷ ஊழியத்தின் வேலை சபை என்ன செய்யணும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலையை செய்யணும் அங்கே கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையில் பக்தி விருத்தி அதான் தேறுகிறவர்கள் இது ஒரு தேர்தல் பக்தி விருத்தியில் என்ன செய்யணும் தேறணும் நான் இப்போ ஜோபம் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஜோபம் பண்ணுறேன் வேதம் வாசிக்கிறது எவ்வளோ வாசிக்கிறேன் கர்த்தரோடு எவ்வளவு நான் அமர்ந்திருக்கிறேன் ஹலோவியா சபை கூடுதலாக விட்டு விடாமல் இருக்கிறேன்னா நான் கிறிஸ்துவை என்ன பிரயாசப்படுறேன் நான் கிறிஸ்துவுக்குள்ளே தேறின வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு என்னெல்லாம் பிரயாசப்படுறேன் அப்போ அவங்க பக்தி விருத்தி என்ன செய்யணுமா அடையணும் சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் 5 விதமான ஊழியத்தை கொடுத்துரு சிலர் அப்போஸ்தலராக தீர்க்கதரிசிகளாக சுவிசேஷர்களாக மேய்ப்பராக போதகராக ஏற்படுத்தி இருக்கிறார் ஆ ஏற்பா வாசிங்க ஆ இந்த தந்திரமான போதகங்கள் நிறையா இருக்குது பாரம்பரியமாக நீ இப்படி தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற போதகம் இருக்குது ப்ராஸ்பெரிட்டி போதகம் இருக்குது ஹலோ இல்லையா நீ ஆண்டவர் உனக்கு கல்வாரில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு உனக்கு செழிப்பு தான் உனக்கு எதுவும் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ஏமாற்றுற கூட்டம் இருக்குது ஹலோ இல்லையா இப்படி நிறைய உபதேசங்கள் இருக்குது நம்ம சத்தியத்தை கை கொண்டு அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்திய சூழல் என்ன செய்யணும் வளரும்படி தான் சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் 5 விதமான ஊழியத்தை ஏற்படுத்தியிருக்கு இனி நம்ம குழந்தைகளாகிராமல் பலவிதமான சூதும் வஞ்சகமான போதனைகளுக்கு என்ன செய்யக்கூடாது காற்றினாலே அலைகள் போல் அடிபட்டு அலையாமல் அன்புடன் சத்தியத்துக்கு சொல்லப்பட்ட சத்தியத்துக்கு அப்படி கீழ்ப்படிந்து நடந்து எல்லாவற்றிலும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணுமா வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வளர்ச்சி நமக்கு இருக்கணும் அப்படியே நம்ம ரட்சிக்கப்பட்ட பூசில் இருந்த மணிக்கே சில பேர் இருப்பாங்க அப்படி கிடையாது அப்படி கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய வளர்ச்சி இருக்கணும் அல்ல இல்லையா நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள் அவர் தெரிந்து கொண்டார் உடனே தாமதமே இல்லாமல் உடனே சுவிசேஷ ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டார் அல்ல இல்லையா தாமதமின்றி அப்படின்னு எழுதியிருக்கு அப்போஸ்தலனுடைய 9:20 வசனத்தில் அனனியாக போய் அவர் கைகள் தலையில் கை வைச்ச உடனே பரிசுத்தாவுடைய அபிஷேகம் ஞானஸ்நானம் எடுத்தார் உடனே எழுதியிருக்கு தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் நம்ம யார்கிட்டையா போய் சொல்லியிருக்கோமா நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிறோம் நம்ம சொல்கிறோமா அது கிறிஸ்துக்குள்ளே சுவிசேஷம் அறிவிக்கிறதுல நான் தேறணும் பக்தி விருத்தி அடைகிறதுல தேறணும் நான் போய் ஜோம் பண்ண அந்த வீட்டில் விடுதலை கிடைக்கணும் தேறணும் ஹலோ இல்லையா ஏன்னா விசுவாசிக்கிறவங்களும் நடக்க அடையாளங்கள் தான் அப்படி கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வளர்கிற வாழ்க்கை தேறினவர்களாக இருக்கணும் பரிசுத்தத்தில் தேறினவர்களாக இருக்கணும்
நீ யோபு நிமிஷம் 17 அதிகாரம் 9 வசனத்தில் அங்கே எழுதப்பட்ட வார்த்தை வாசிங்க, நீதிமான் தன் வழியை உறுதியாக என்ன செய்கிறான்னா படிப்பான். நீதிமான் தன்னுடைய வழியை என்ன செய்வான், உறுதியாக படிப்பான். அதில் தேரணும், நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை. இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி தான், எந்த பிரச்சனை வந்தாலும் சரி தான், எந்த பாடு வந்தாலும் சரி தான், எந்த உபத்திரங்கள் வந்தாலும் சரி தான், நீதிமான் என்ன செய்ய மாட்டான், அசைக்கப்பட மாட்டான். இதில் நம்ம வளரணும் கிறிஸ்துவுக்குள்ளே. அல்ல இல்லையா, அப்போஸ் நாயகம் போல் எப்படி வளர்ந்துருக்கிறாரு, நாசமோ மோசமோ பட்டயமோ துன்பமோ வருத்தமோ பசியோ நிர்மாணமோ எது வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார். வளரணும் கிறிஸ்துவுக்குள்ளே. அப்படி வளர்ந்தா தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போகவே மாட்டோம். அல்லையா, நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே நாம் தேறினவர்களாக வளர வளர நம்ம இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து பயப்பட மாட்டோம். அல்லையா, எல்லாத்துக்கும் நம்ம ஆயத்தமாக இருப்போம். இப்போ ரெண்டாவது ஆளாக கொரோனா வருது. அல்லையா, இந்தியாவில் முதல்ல கொரோனா வந்திருக்கும் போதே இத்தனை 100,000 இந்த வரல, இன்றைக்கி 115,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அல்ல இல்லையா, அப்போ 400,000 அதிகமான பேர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இந்த ஒரு 4 மாநிலங்கள் அதிகமான இதாக இருக்குது. 4 வாரங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், அது வருது, கொரோனா வருது. ஏன் இந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டேங்கான், முதல்ல வந்துட்டு போன பிறகா திருந்தினா, அப்படியே தான் இருக்கான். அல்ல இல்லையா, அப்போ பாருங்கள், மனம் திரும்பணும், ஆண்டவரை நோக்கி கதறணும், அப்படின்னா தான் பிழைக்க முடியும். அல்லையா, அதுக்கு இந்த தேசம் என்ன செய்யலை, ஆயத்தமாகவில்லை. எங்கள் தேசத்தில் இப்பவும் எல்லா இடத்துலையும் என்ன நடக்குது, இப்படிப்பட்ட பாவம் தான் என்ன செய்யுது, நடக்குது. அங்கே ஒரு சீஃப் மினிஸ்டர் இங்கே வர்றாரு, வந்து இங்கே வந்து இங்கே பெண்களை பற்றி அப்படி பேச அவர் பேசுகிறாரு. அவர் இடத்துல பாலியல் வன்கொடமும் நடக்குது. அன்னைக்கே உத்தரப்பிரதேச மாநிலத்தை மாதிரி மோசமான பெண் மண் கொடுமைகள் நடக்கிற மாநிலம் எதுவுமே இல்லை. அது இன்னும் நிறுத்தப்படலை. இந்தியாவில் பல இடங்களில் இப்படிப்பட்ட பாவமும் அக்கிரமும் என்ன செய்யுது, பெருகிக்கிட்டு இருக்கு. பெருகிக்கிட்டு இருந்தால் என்னாமோ தேவ கோபம் என்ன செய்யும், இறங்கி வரும். அல்ல இல்லையா, அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே அதை அறிந்து எந்த சூழ்நிலையிலும் என்ன வந்தாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்குள்ளே தேறின வாழ்க்கையில் இருந்தால் நான் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய காலங்கள் யாருடைய கருத்தில் இருக்குது, அவர் வந்து என்றைக்கு என் காலத்தை முடிவு கொண்டு வர்றாரோ அன்னைக்கு அவர்கிட்ட போய் சேர்றமாங்கிறது தான் முக்கியமாக இருக்கணும். அல்ல இல்லையா, காலம் முடிஞ்சு ஆண்ட ஒரு சமூகத்துக்கு போக முடியாத நிலைமை வந்துடக்கூடாது. நான் இன்றைக்கு மறித்தாலும் எங்கே போவேன், அவரிடத்துல போவேன், அந்த நம்பிக்கை. அல்ல இல்லையா, அதே போல் என் காலத்தை அவர் வச்சுருக்கிறாரு, என்ன நடந்தாலும் சரி தான். அதனால தான் சங்கீதக்காரன் தைரியமாக சொல்கிறான், சங்கீதம் 46 சங்கீதம் 1-3 வசனத்தில், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான, எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலாம் வந்தாலும் எனக்கு அவர் அனுகூலமான துணை அணிஞ்சுவார் என்று கர்த்தர் இருப்பார். பாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லா போனக்கு என்ன செய்யாது, நேரிடாது. அது இல்லையா, அவர் உன்னை வேடருடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளைனுக்கு என்ன செய்வார், தப்புவிப்பார். அது இல்லையா, இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 91வது சங்கீதத்தை பாதுகாப்பு காய்ச்சிட்டு இது படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது இல்லையா, படிக்கிறது நல்லது, ஆனால் அவர் கண்டிஷனுக்குள் உட்பட்டு படித்தா தான் நமக்கு அது பலன் கிடைக்கும். அது இல்லையா, அப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த தைரியத்தோடு இருக்கும்போது சங்கீதக்காரன் சொல்கிறாரு, தேவன் எனக்கு அடைக்கலம் பலன் ஆபத்து காலத்து அனுகூலமான, ஆகையால் பூமியே நிலைமாறினாலும் சரி தான், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போகிறோம், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள்லாம் அதிர்ந்தாலும் நாங்கள் நினச்ச மாட்டோம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணு பரிசுத்த ஸ்தலத்தையும் நினைச்சியும் பரிசுத்த ஆவியான என்னை சந்தோஷிப்பித்து கொண்டே இருப்பார். ஹலோ இல்லையா, எனக்கு அதிகாலையிலேயே சகாயம் பண்ணுகிற தேவன். ஹலோ இல்லையா, அப்போ நம்ம எதுக்கு பயப்படணும், இப்படி கிறிஸ்துவுக்குள்ளே தேர்றவங்க தான் இந்த நிலைமைக்கு வர முடியும். கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும். அல்ல இல்லையா, வளர்ந்தால் தான் உலகத்தை மாம்சத்தை பிசாசை நினைச்ச முடியும், ஜெயிக்க முடியும். அல்ல இல்லையா, கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும். நான் வளர வளர கிறிஸ்துக்குள்ளே வளர வர எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுறணும். எங்கள் சித்தப்பா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பழைய மினிஸ்டர் ஜிஆர் என்மன், அவங்க அரசியலில் இருந்தாங்க, கடைசி வரைக்கும் அவங்க ஹைகோர்ட்டில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அவங்க வந்து நல்லா ரட்சிக்கப்பட்டு டெய்லி பைபிள் காலையில் 5 மணிக்கே முடிச்சு பைபிள் வாசிப்பாங்க. அப்போ சிங்கப்பூருக்கு போயிருக்கும்போது அங்கே சித்தப்பா மகன் தம்பி அவங்க போகிற சபையில் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான். அவங்க ஒப்பு கொடுத்து அங்கே அங்கேயே ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு திருப்பி அவங்க வந்து இங்கே அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, சாயங்காலம் போனால் டிவியில் உட்காந்து அவங்க கோர்ட்டு போயிட்டு வந்து அந்த 9 மணிக்கெலாம் நான் தூங்கிடுவாங்க. அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் உட்காந்து சீரியல் நினச்சிவாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. கிறிஸ்துக்களை வளர்றதை நான் சொல்கிறேன். கிறிஸ்துக்களை இன்றைக்கி வந்து நிறையா பேர் அந்த தேறுகிற வாழ்க்கைக்குள்ளே தங்களை ஒப்பு கொடுக்காததுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, உட்காந்து இன்னும் சீரியலை பார்த்துட்டு சினிமாவை பார்த்துட்டு அப்படி வாழ்க்கையில் இருக்காங்க. நான் மதுரைக்கு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க சீரியல் பார்த்துருந்தாங்க. நான் முடிச்சுனேப்பா சீரியல் பார்க்கக்கூடாதுப்பா, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இந்த மாதிரி கண்களின் நிச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் சொன்னவொடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் அவங்க பேரன் ரெண்டாவது கடைசி மகனுடைய பேரன் எப்போ அவங்க கூட தான் கிடப்பான், தாத்தா வந்து உட்காந்து அவங்க சோகலந்து தாத்தா நான் டிவி போட்டால் இப்போ பார்ப்பீங்களா, நேற்று ரைமண்ட் பெரியப்பா என்ன சொல்லிட்டு போனாங்க, என்ன சீரியல் நினைச்சு விடாது, அன்னிருந்து பார்க்கவே இல்லை. அவங்க எவ்வளோ பாருங்கள், அவங்க வயசு 83 வயசு, ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அன்னையிலேருந்து சீரியல் பார்க்கவே இல்லை. இன்றைக்கி எத்தனை பேர்கிட்ட சொன்னாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். ஹலோ இல்லையா, நான் கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும். நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவ சாயல் எனக்குள்ளே என்ன செய்யணும், வெளிப்படணும். நீதிமான் தன்னுடைய வழி என்ன செய்கிறான், உறுதியாக பிடிக்கிறான். நான் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே தான் நான் நிற்பேன், மற்ற காரியங்களுக்குள்ளே நான் என்னை செலுத்த மாட்டேன். நான் கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நான் அவருடைய சபைக்குள்ளே ஒரு அவயவமாக இருக்கிறேன். அப்படி நான் கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்யணும், வளரணும். ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அது அப்படியே இருக்குமா, அது வளர்ந்தால் தான் நமக்கு சந்தோஷம். சின்ன பிள்ளை சின்ன குழந்தை பிறந்துட்டு சந்தோஷம், அது வளராமே அப்படி இருந்ததுன்னா சந்தோஷப்பட முடியுமா, அது வளரணும். அதே போல தான் கர்த்தரும், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பிறந்திருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்ந்து பெறுகிறத அவர் கண்ணோக்கி என்ன செய்கிறார், பார்க்கிறவராக என் தேவன் இருக்கிறார். ஹலோ இல்லையா, அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நான் தேற தேரத்தான் நான் எதையும் என்ன செய்ய மாட்டேன், எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். ஹலோ இல்லையா, சங்கீதம் 84வது சங்கீதத்தில் 5:6-7 வசனத்தில் அங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார், உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். பார்த்தீங்களா, நம்ம உண்மையிலே கிறிஸ்துவுக்குள்ள பலன் கொண்டவர்களாய் இருதயத்தில் செம்மையான வழியில் நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது எப்படி இருப்பாங்களா அவங்க, நான் பாக்கியவான்கள். அவங்க எவ்வளோ பெரிய அழுகையின் பள்ளத்தாக்கையும் உருவம் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும், பலத்தின் மேல் பலமடைந்து ஜீவனிலே தேவனுடைய சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். இல்லையா, கிறிஸ்துவுக்குள்ள அந்த தேறின வாழ்க்கைக்குள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், வளர்கிறவர்களாக இருக்கணும். ஜப வாழ்க்கையில் பரிசுத்தத்தில் விட வேண்டிய காரியங்களை விட்டுட்டு, ஹலோ இல்லையா, அவரை பின்பற்றி அவருடைய பாத அடிச்சுவடுகளை பின்பற்றி போகிற வாழ்க்கை. கிறிஸ்துக்குள்ள எவ்வளோ வளர்ந்துருக்கார் பார்த்தீங்களா, சபையை துன்பப்படுத்துகிறவர் தான், ஆனால் கிறிஸ்துக்குள்ள வளர்ச்சி. ஹலோ இல்லையா, அந்த வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், கிறிஸ்துக்குள்ள நம்ம தேறினவர்களாக அந்த வளர்கிற வாழ்க்கையை தான் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். ஹலோ இல்லையா, அதுக்குள்ளே அந்த வளர்ச்சிக்குள்ளே நம்ம கர்த்தருக்குள்ளே வரணும். அது நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குதா, நீதிமன்ற 4:18 சொல்கிறது, நீதிமானுடைய பாதை வந்து நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனுடைய வெளிச்சத்தை போல இருக்கு. நீதிமன்ற 4:18 சூரிய பிரகாசத்தை போல இருக்கும், துன்மார்க்கருடைய பாதை காரியர்களை போல இருக்கும். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வைத்திருக்கிறார், அப்படி கிறிஸ்துக்குள்ளே வளரணும். நம்ம தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். இவ்வளவு கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக இவைகளையே நாங்கள் சிந்தித்து இவைகளில் நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாங்கப்பா. கர்த்தாவாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையிலே பலன் கொள்கிற வாழ்க்கை, இருதயத்தில் செம்மையான வழியில் நடக்கிற பாதைகளை
உம்முடைய சத்திய வசனத்தை கை கொண்டு கர்த்தாவே உம்முடைய சாயலாக நாங்கள் வளரும்படியாய் பரிசுத்த ஆவியானவர்களை ஒவ்வொரு நாளும் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்குகிற அந்த வாழ்க்கைக்குள்ள வளர்கிறவர்களாய் ஜப வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கையில் தம்முடைய சித்தம் செய்கிற வாழ்க்கையில் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறமையா நாங்கள் ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்குற வாழ்க்கையில் கர்த்தாவே உமக்காக செயல்படுகிற வாழ்க்கையில் அதிக அதிகமாக நாங்கள் தேறினவர்களாய் வளர்கிறவர்களாய் அநேகருக்கு முன்பாக சாட்சி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நிற்க நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் வாழ்கிற வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சகோதரர்களே நாங்கள் இப்பொழுது பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறபடி அவருக்கு ஒப்பாக மாறினா தான் அவரை தரிசிக்க முடியும் அந்த சாக்கியத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர கர்த்தாவே எங்களுக்கு திரும்பி தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அப்படி உருவாக்குங்கப்பா எங்கள் நோக்கம் ஏக்கம் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்தே இருக்க ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை தாங்கப்பா அதுக்கேற்ற தகுதியுள்ள பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் நீங்கள் வணைந்து கொள்ளுங்க உருவாக்குங்க கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறதுனால வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க பிரயாசங்களை ஆசிர்வதிங்க பிள்ளைகள் படிப்பை ஆசிர்வதிங்க திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் அற்புதம் செய்யுங்க கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிற எல்லா குடும்பங்களிலும் உங்களுடைய சமாதானம் சந்தோஷம் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா எல்லாரையும் கர்த்தாவது நாட்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா விசேஷமாக அந்த வீட்டை திறந்து கொடுத்த அருமையான குடும்பத்தை தருகிறோம் ஹவுஸ் பிரதர் நம்முடைய கரத்தில் தருகிறோம் நம்முடைய மகனுடைய தொழிலை நீங்கள் ஆசிர்வதிங்க பரிசுத்த பாதுகாப்பு இருக்கட்டும் அந்த இடத்துலையும் மகனை சாட்சியாக நிறுத்துங்கப்பா அங்கே போகிற படகை நீங்கள் ஆசிர்வதித்து திரளான மீன்களை பிடிக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா கர்த்தாவே நம் சகோதரிகள் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை தாங்க பரிசுத்த பாதுகாப்பு இருக்கட்டும் மகள் கிறிஸ்தராணி ஆசிர்வதிங்கப்பா மகளுக்கும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை தாங்க புத்தி உள்ள ஸ்திரீயாக வீட்டை கட்டக்கூடிய கிருபைகளை பெருக பண்ணுங்க இந்த குடும்பத்தில் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி நடத்துங்கப்பா எங்கள் தேவன் எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்தித்து நடத்துவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் ஜமீமாவை தருகிறோம் சாம தருகிறோம் அவங்க படிப்பு கல்வி ஞானத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க பிள்ளைகள் பரிசுத்த பாதுகாப்பு இருக்கட்டும் வாலிப வயசில் வைராக்கியமாய் உமக்காக அப்போ வாழ கிருபை கொடுங்க கர்த்தாவே இந்த குடும்பத்தின் எல்லா காரியங்களையும் உடைய கர துணையாக இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எல்லா விக்கிரங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க வீடு முழுவதுடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் இலைக்கால்களில் பூசுகிறோம் மேற்சட்டங்களில் பூசுகிறோம் எந்த சத்துருகளும் கீழ்நிலை நுழையாதபடி நீங்கள் வேலையடைப்பதற்காக ஸ்தோத்திரம் தேவ கிருபை இந்த முழு குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்வதாக அதே போல் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உடனே இருக்கிறார் என்று எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி மகனுடைய தொழிலில் உடைய கரம் கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே வந்திருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசிர்வதிங்க துதிகன மகிமைகளை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே ஆமென் ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட்